ஐயா, நீங்க வந்து செல்போன் நம்பரை வச்சு இந்த மாதிரி ஜோதிடம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே ஆதார் கார்டில் வந்து 12 நம்பர் இருக்கு, அதை வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய நம்பர் தானே இதில் இருக்குது. செல்ஃபோனில் 10 நம்பர் இருக்குது, ஆதார் கார்டில் 12 நம்பர் இருக்குது. ரொம்ப சௌகரியமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 12 ராசி தானே இருக்குது. இப்போ ரெண்டாவது நம்பர்னா சந்திரன், 3வது நம்பர்னா குரு, 1வது நம்பர்னா சூரியன், 4வது நம்பர் அப்படின்னா ராகு, 5வது நம்பர்னா உங்களுக்கு புதன் வந்துடும். ஸோ 6வது நம்பர்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்துடும். 8வது நம்பர்னா சனி வந்துடும். 9வது நம்பர்னா செவ்வாய் வந்துடும். ஸோ இப்படி கேதுங்கிறது 7வது நம்பர். ஸோ இதை வச்சு நம்ம அழகாக சொல்லலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சோழி போட்டு ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு ராசிகளில் அடைச்சி பலன் சொல்ல முடியும். அதை ஜாதகமாகவே மாற்றி பலன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலை. இது எல்லாமே என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலை, அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் வேறு ஒரு ஸ்டைலுக்கு, நான் வேறு ஒரு அந்த அதோட நான் பெயர்களை கலந்து நான் வேறு ஒரு மாதிரியான முறைக்கு நான் மாற்றிக்கிட்டேன். என்னுடைய குருமார்கள்லாம் 2-3 பேர்லாம் பேர் சொல்லுவாங்க. ரொம்ப அதே மாதிரி என்னுடைய சக ஜோதிட நண்பர்களும் என்னுடன் நெருங்கிய பழகிய நண்பர்களும் பேர் சொல்கிறதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் வகுப்பு நடத்தி கிட்டத்தட்ட இங்கே கோயம்புத்தூரை சுற்றியே ஒரு 300 பேருக்கு மேலே எங்கக்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பிரபல ஜோதிடராக இருந்தாலும் இந்த பாரம்பரியமான ஒரு மறைத்து வைக்கப்பட்ட கலையை கற்றுக்கொள்வதற்காக இங்கே நிறையா ஆர்கனைசேஷன்லாம் பண்ணி நிறையா என்னுடைய குருமார்களை வச்சுமே நானுமே வகுப்பெல்லாம் எடுத்துருக்கிறோம். நிறையா கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க, இதை பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கலையும் குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் வராது. ஸோ அது அவங்க கொடுத்த கலை தான் அது. இப்போது உதாரணமாக ஒருத்தருடைய பேரை வச்சு அவங்க ராசி நட்சத்திரம், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர், அவங்க வீட்டில் அதை இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தர் ரவிக்குமார்னு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன். ரவினா சூரியன். இப்போ நான் என்னுடைய எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சமீபத்தில் நம்ம கோபி செட்டிப்பாளையம் போக வேண்டியிருந்தது. ஒரு வர்மா டாக்டர். எனக்கு ஏற்கனவே 2-3 தடவை விபத்து நடந்தது. அடியனுக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் சனி உண்டு. ஸோ எனக்கு நிறையா விபத்துகள், ஒரே காலே எனக்கு 3 முறை விபத்து நடந்தது உண்டு. ஸோ அதனால் எனக்கு அவரை ஒரு அக்குப்பஞ்சர் டாக்டர், நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவர் அவர். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்பொழுது அவருடைய பேரை கேட்குறேன். ஐயா, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறேன். பேர் என்னோடனே என் பேர் சங்கர் அப்படிங்கிறாரு. அப்போ யாராவது சிம்மராசி சிம்மலக்கணம் யாராக இருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் சிம்மராசி, என் தம்பி சிம்மலக்கணம், என் ஒய்ஃப் சிம்மராசி, எல்லாருமே சுற்றி சுற்றி எங்கள் வீட்டில் 4 பேர் சிம்மராசிங்கிறாரு. இது எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா சங்கருங்கிறது சூரியன், சங்கரன்னா யார், சிவன், சிவனுடைய அம்சம் தான் சூரியன். அப்போ சூரியனுடைய வீடை எது வருது, சிம்மராசி வருது. ஸோ சிம்மராசி கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும். அதை வச்சே ஒவ்வொன்றா ஒவ்வொரு அந்த சிம்மத்தை ராசியை லக்னம், சிம்மத்தை லக்னமாக போட்டு, ரெண்டாம் இடம் யார் டீச்சராக இருக்கான்னு கேட்குறேன். ரெண்டாம் இடம் புதனோட வீடு. இது பார்த்து இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஜோடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாம் இடம் புதன். அப்போ அந்த வீட்டில் ஆசிரியர் உண்டு. வங்கி பணியில் யார் இருக்கா, வங்கி பணியில் எங்கள் அண்ணி இருக்காங்க. ரெண்டாம் இடம் ஆசிரியர் புதனோட வீடு வருது. யார் டீச்சராக இருக்கா, என் ஒய்ஃப் டீச்சருங்க. சரி, 4வது இடம் செவ்வாய் விட வீடு வருது. யாரோ பழனிச்சாமின்னு யாரோ பேர் இருக்கா அப்படின்னு. பழனிச்சாமிங்கிறது எங்கள் அப்பா பேருங்க. அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றா கேட்டே இருக்கேன். அந்த அவர் சொன்ன பேர் சங்கரன். அந்த சங்கரன்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த 12 கட்டத்தையும் அப்படி சுற்றி வந்தாச்சு. ஸோ அந்த பேர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. சரி, இடையில ஏதாவது ஒரு வீடு ஒன்று கட்ட முடியாமல் பிரேக் ஆகி நிற்கிதா. ஆமாம், நீங்கள் ஒரு ஊர்லேயும் உங்கள் ஒய்ஃப் ஒரு ஊரில் இருக்காங்களா. ஆமாம், எங்கள் ஒய்ஃப் ஒரு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ அவரை வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் போகிறேன். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அக்குப்பஞ்செல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டெல்லாம் சரி பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் பேரை அந்த பார்த்துட்டு போகிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக சொல்ல முடியும். எதையும் சொல்ல முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லக்கூடிய நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய ஹாரஸ்கோப்பும் சப்போர்ட் பண்ணணும். சில நேரங்களில் சரியாக வரலைன்னா ஐயா இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அது சாஸ்திரத்தை இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அதை பண்ணக்கூடாது. ஸோ சில நேரங்களில் எல்லாருக்கும் வரும். நமக்கும் சந்திராஷ்டமோ நமக்கும் கெட்ட நேரங்களாக இருக்குமா இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அதனால் ஆதார் கார்டு எதை வச்சு சொல்லலாம், தப்பு இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா.